தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அருட்தந்தை ஜஸ்டின் ஜேவியராஜ் அவர்களுடைய கருத்துப்படி, அவருடைய பெற்றோர்களான திருவாளர் மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்பவர்களுடைய ஆண்மையை பாற்றுக்காகவும், மற்றும் சென்னையிலிருந்து செயல்படும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்ல முறை வளரவும் வெற்றி பெறவும், திரு கிளன், திருமதி பிளஸி அவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவும், அவருடைய ஆன்லைன் சர்வீஸ் வெற்றி அடையவும் தேவையானது இறைவன் சந்திக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். இயேசுவை அறிந்தும் அறியாமலும், புரிந்தும் புரியாமலும், அவரை அன்பு செய்யவும் அவரை பின்பற்றவும் முயற்சி செய்யாததற்காக, வாழாது இருந்ததற்காக மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் தனியான புனித மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நாம் இறைவனாய் ஆண்டிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன், அம்மீதி இறக்கமைத்தன பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் விடுதலைக்கும் மீட்புக்கும் காரணரான இறைவா, உம்மை வேண்டுவோரின் குரலை கேட்டருளும். உம் திருமகன் சிந்திய இரத்தத்தால் நீர் மீட்டு கொண்ட உம் மக்கள் உம்மால் வாழவும் உமது முடிவில்லா பாதுகாப்பில் மகிழவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆனால் இறந்த அவரை கடவுள் உயிரோடு
இறைவா உமக்கு நன்றி. நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீர் நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீரே என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். 14:1-6 முடியே உள்ள இறைவசனங்கள். யோவான் நற்செய்தி 14:1-6 முடியே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இயேசு என்றும் வாழும் கடவுள். கடவுள் இயேசு வழியாகவே நம்மை படைத்தார், அவர் வழியாகவே நம்மை மீட்கின்றார்.
புனித சின்னப்பர் யூதர்களுக்கு சொன்னது போல கடவுள் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவர்களுடைய பிள்ளைகளாகிய அந்த தலைமுறைக்கு அவரை கொடுத்து அவ்வாக்கை நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, தனக்கு எதிரானதை கொண்டே கடவுள் தனக்கு சாதகமான காரியங்களை செய்து கொள்ளுகிறதை திருத்துதற் பணிகள் 13:29 வசனத்திலே நான் படிக்கிறேன். எடுங்க, திருத்துதற் பணி 13:29 எடுங்க, பைபிள் எடுங்க. படிக்கலாமா? படிங்க, படிப்போம். மரி நூலில் அவரை பற்றி எழுதியுள்ள அனைத்தையும் அவர்கள் செய்து முடித்தார்கள். பின்பு அவரை சிலுவையிலிருந்து இறக்கி கல்லறையில் வைத்தார்கள். அவங்க முன்னோர்கள் ஆரம்பித்ததை இவர்கள் செய்து முடித்து விட்டார்கள். இயேசுவை பற்றி கூறப்பட்ட அனைத்து வாக்குகளையும் நிறைவேற்றுவதற்கு இயேசுவனுடைய எதிரிகளாக இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொண்டே எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறார் தந்தை. பதிமூன்று 13:31 இன்னும் சிறப்பான ஒரு செய்தியை சொல்லுகிறது. அவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். யாருக்கு தோன்றினார் தெரியுங்களா? இயேசுவோடு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவருக்கும் தந்தை அவரை உயிரோடு எழுப்பிய பிறகு கலிலேயாவிலிருந்து வந்து எருசலேமிலே தங்கியிருந்தவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். கலிலேயாவிலே அவரோடு இருந்தவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கவில்லை. இயேசு பாடுபடுவதற்காக குறித்த நேரம் வந்தவுடனே அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேம் ஆலயத்துக்குள்ளே, எருசலேம் நகருக்குள்ளே கோவேறு கழுதிலே ஏறி அரசரை போல மக்கள் ஓசானா பாட ஆண்டவர் இயேசு மீட்பரை போல அரசராக எந்த நகரை மீட்க வேண்டும் என்று வந்தாரோ அந்த நகரை நோக்கி அதற்குள்ளே நுழைகிறார். இயேசு இந்த இறைவாக்குகள் திருநூலை அறியாதவ மக்கள் கைகளினால் அவரை கொன்று போடுகிறார்கள். இறைவாக்குகள் அத்தனையும் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அவர்களை அறியாமல் தீமையையும் நன்மைக்காக பயன்படுத்துகிற கடவுள் நம் கடவுள். இன்று நமக்கு எதிராக இருக்கிற மனிதர்கள், அவர்கள் தங்களுடைய சொந்த புத்தியாலோ தங்களுடைய அறிவினாலோ அவர்கள் நமக்கு எதிராக இல்லை. இறைவாக்குகள் நம்மை தேர்ந்தெடுத்திருந்தால், கடவுள் நம்மை ஒரு குறிப்பிட்ட பணிக்காக அவருடைய கருவியாக இந்த காலத்திலே அவருடைய பணிகளை செய்வதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால், அழைக்கப்பட்ட அனைவருக்கும் எதிராக ஆண்டவருக்கு விரோதமான சக்திகள் எழும். அவர்களை கொண்டே நம்மை உயர்த்துவார். அவர்கள் எந்த இடத்திலே நம்மை அவமானப்படுத்துகிறார்களோ அந்த இடத்திலேயே நாம் உயர வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். அங்கே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இது ஆண்டவர் செயல். பல சமயம் நமக்கு வந்து நமக்கு எதிராக இருக்கிற ஒரு கால சூழ்நிலை, நம் மனித நிலையிலிருந்து மனித உணர்வில் இருந்து எனக்கு ஏன் இப்படி நடக்குது, நான் என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி எதிர்ப்புகள் கிளம்புகிறது, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், என்னையே எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. அது பின்னாடி தான் தெரியும். அந்த அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு கிடையாது. ரவீந்திரநாத் தாகூர் 7ஆம் தேதி நேற்று அவருடைய பிறந்த நாள். ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவிற்கும் பங்களாதேசத்திற்கும் வங்காளத்திற்கும் நேஷனல் ஆந்தம் பாடலை எழுதியவர் அவர்தான். உலகத்திலேயே மிகச்சிறந்த நேஷனல் ஆந்தம் இந்தியன் நேஷனல் ஆந்தம் தான். எல்லாருமே நம்மை நம்முடைய தேசிய கீதத்தை தான் இசையையும் மொழியையும் பாராட்டுகிறார்கள்.
அன்பிக்கினியவர்களே, ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுகிறார், நமக்கு உனக்குரியது கட்டாயம் உன்னிடம் வந்து சேரும், அதை பெறக்கூடிய தகுதியை நீ வளர்த்துக்கொள். உனக்கு காத்திருக்கிறது, அது உனக்கு வரணும்னா அதற்குரிய தகுதியை நீ வளர்த்துக்கொள். எதிரிகளை பார்த்து நம்மை உடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது. எதிரிகள் நம்மை கஷ்டப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்காக வாழக்கூடாது. அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக, அவர் முகத்தில் கரிபூச வேண்டும் என்பதற்காக நாம் நம்மை உயர்த்து கொள்ளக்கூடாது. மாறாக கடவுள் நம்மை உயர்த்துவதற்கான வாய்ப்புகளையும் அதற்குரிய தகுதிகளையும் நம்முடைய ஐம்புலன்களுக்கும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய உடலுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு சுலபமாக கிடைக்கும், எந்த தங்கு தடையுமின்றி நமக்கு வரும். இங்கு இயேசு அதைத்தான் நிறைவேற்றுகிறார். தடைகளை எல்லாம் கடந்து அவர் உள்ளே போகிறார். அந்த சிலுவை பயணத்தை எந்த தடையும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி 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 போகிறார். அவருக்குள்ளே கூட, அவருக்குள்ளே இருக்கிற மனத்தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து, என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி கடவுளை அடைந்தார். நமக்கு மீட்பு கொடுத்தார். கடவுள் அவர் எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். அத்தோடு இறைவாக்குகள் நிறைவேறுகிறது. இப்படி சின்னப்பர் அதைத்தான் சொல்லுகிறார், எவரை அழிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் வழியாக இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறியதோ அதை நீங்கள் நிறைவேற்றினீர்கள். அந்த கிறிஸ்து தான் கடவுளால் உயர்த்தப்பட்டவர், அவரே வாக்களிக்கப்பட்டவர், அவரே உங்களால் கொல்லப்பட்டவர். தந்தை அவரை உயர்த்தி அவரைத்தான் நம்முடைய மீட்பராக அனுப்பியிருக்கிறார். அவர் வழியாகவே நாம் தந்தையிடம் மீட்பு பெற வேண்டும். இதுதான் இறை திட்டம், இதுதான் நற்செய்தி என்று புனித சின்னப்பர் சொல்லுகிறார். இயேசுவை 32 வசனம் படிங்க, யோவான் மன்னிக்கவும் திருத்துதல் பணி 13:32. இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இங்கு இயேசு பிலிப்புக்கும் தோமையாருக்கும் சொல்லுகிறார். பிலிப்பு சொல்றாரு, அவர் உள்ளம் கலங்காதீங்க அப்படிங்கிறார், தைரியமாருங்க என்று சீடர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ பிலிப் என்ன சொல்லுகிறார், தோமா அவர்களிடம் ஆண்டவரை பிலிப் வந்து எங்களை காட்டும் என்று சொல்லுவார். இங்கு தோமா, ஆண்டவரை நீ எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீ போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார். அன்புக்கினியவர்களே, ஒரு மெக்கானிக் ஷாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து சரியாக படிக்க மாட்டேங்குது, பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குது, சரியாக கிராஸ்பிங் பவர் கிடையாது, நல்லா படிக்க மாட்டேங்குது, பள்ளிக்கூடத்தில் எல்லாத்துலேயுமே தோற்று போகிறான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பள்ளிக்கூடமே அவனுக்கு ஒத்து வராது, அதனால் வேறு ஏதோ தொழில் கற்றுக் கொடுக்கலாம், அவனை ஏன் கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யோசித்து பிறகு அவருக்கு ஏதாவது மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விடுவாங்க, அல்லது எலக்ட்ரிஷியன்ட்ட கொண்டு போய் விடுவாங்க, இவருக்கு ஏதாவது வேலை கற்றுக் கொடுங்க, கார்பெண்டர்ட்டு கொண்டு போய் விடுவாங்க, கார்பெண்டரி அவருக்கு அங்கே கூட வந்து வேலை செய்ய சொல்லுவாங்க. துவக்கத்தில் எல்லா எடுபடி வேலையெல்லாம் செய்வாங்க, எல்லா பொருட்களையெல்லாம் கூட்டி சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி வைப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தொழில் கற்றுக் கொடுப்பாங்க. கார்பெண்டர் அவருக்கு தச்சு தொழில் கற்றுக் கொடுப்பார், மெக்கானிக் கார் மெக்கானிக்கு காரு மெக்கானிசம் சொல்லிக் கொடுப்பாரு, பைக் மெக்கானிக்கு வந்து பைக் மெக்கானிசம் சொல்லிக் கொடுப்பாரு, எலக்ட்ரிஷியன் வந்து எப்படி வயரிங் பண்ணது எல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அவரை இந்த படிப்பறிவு இல்லாத குழந்தைக்கு தங்களுடைய எதிர்காலத்திற்கான பாதையை கற்றுக் கொடுப்பார். அவங்க கைகளுக்கு பயிற்சி கொடுப்பாங்க, கண்களுக்கு பார்க்க, இதை பாரு இப்படி தான் செய்யணும், இதுதான் இப்படி தான் பார்க்கணும், கண்ணை பாரு. அப்போ அவயவங்களை அத்தனைக்கும் பயிற்சி கொடுப்பார். அப்போ எல்லாத்தையுமே அவருக்கு பக்குவப்படுத்தி இதுதான் பாதை, இப்படி தான்.
சில பேர் பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக்கோ அல்லது பைக் மெக்கானிக்கோ அவங்க சாமி படத்தோட அவங்க மெக்கானிக்கியோட படத்தையும் வச்சுருப்பாங்க. அவர் இறந்துட்டு இருப்பார், அந்த அவருடைய படத்தை வச்சும் அவருக்கும் பூசை மாலை போடுவாங்க, பூ வைப்பாங்க. மகராசன் எனக்கு வாழ்க்கை கற்றுக் கொடுத்தவர், எனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த மகராசன். அவரால் தான் என் குடும்பம் நல்லாயிருக்கு, நாங்கள் பிழைக்கணும், நாங்கள் சோறு சாப்பிட்றதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தது தான். அடி அடின்னு அடித்து எனக்கு சொத்து கொடுத்தாரு, என்னையெல்லாம் கூட வச்சுக்கிட்டாரு. என்னை கூட பிரில்லியண்டான ஆளுகளாக அப்ரண்டிஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களாம் கூட என்னை கூட திட்டி 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 தான் எனக்கு ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுப்பாரு. எல்லாம் போனோன்னே எனக்கு தனியாக கூப்பிட்டு சொல்லிக் கொடுப்பாரு, அதனால தான் பிழைச்சேன். வாழ்க்கை கற்றுக் கொடுக்குறாங்க. அதுபோல் இயேசு நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குறார். யோவான் நற்செய்தி 6:63 பின்பகுதி 68 பின்பகுதினா, ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வு தரக்கூடியது இறை வார்த்தை. வாழ்க்கை பாட புத்தகம், நீங்கள் ஐடிவியில் இன்ஜினியராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கலாம், சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், லாயராக இருக்கலாம், என்னென்னமோ சயின்டிஸ்டாக இருக்கலாம், பிஹெச்டி ப்ரொஃபஸராக இருக்கலாம், டீச்சராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருந்துக்கங்க. அதுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதுதான் அடிப்படையான, இந்த பைபிள் ஒன்று தான் அடிப்படை. இது படிக்கவே படிக்காத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, நிச்சயமா இல்லை. இன்ஜினியரிங் காலேஜில் படித்தது பாஸ் பண்ணால் தான் ஒரு இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ அல்ல சிவில் இன்ஜினியரோ, அதுதான் ஓகே. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு நல்ல வேலையை கற்றுக்குறாங்க, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. பொண்ணு கொடுக்குற முன்னாடி மாப்பிள்ளை எப்படி எங்கே வேலை செய்கிறாரு, குடிக்கிறாரா இல்லையா அப்படின்ட்டு பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ்நாடே வாயிலே வயிற்றில் அடிச்சுட்டு அழுகிறாங்க. ஒரு ஊரில் பெண்களே போய் டாஸ்மார்க் கடையை கம்ப்ளீட்டாக மூடுறாங்க. ஏன் இத்தனை நாள் வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம், எங்கள் வீட்டுக்காரெல்லாம் குடிக்காமல் நல்லா சந்தோஷமாக நிம்மதி, இப்போ தான் உடம்பு நல்லாகி நாங்கள் கவலை இல்லாமல் நம்ம சந்தோஷமாக என் வீட்டுக்காரெல்லாம் நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்றைக்கி டாஸ்மார்க் கடையை திறந்து விட்ருக்கீங்க, கோயிலுக்கு கூட திறந்து விட மாட்டேங்கிறீங்க, டாஸ்மார்க் கடை திறந்து அப்போல்லாம் அந்த கொரோனா நோய் வராதா என்று சொல்லி எல்லா பெண்களும் ஓடி போய் அந்த டாஸ்மாக் கடையை க்ளோஸ் பண்ணுறாங்க. வாழ் வழியை அவங்க உருவாக்கி கொள்கிறாங்க. இல்லை நாங்கள் என்ன பண்ண முடியும், பொருளாதாரம் காசு இல்லை, கவர்மெண்டில் காசு இல்லை, அதனால் இதுதான். குடியை அழித்து குடியை கேட்க முடியுமா, ஊராங்குடியை கெடுத்துட்டு அரசாங்கத்தை நடத்த முடியுமா, எல்லாம் குடிச்சு செத்துப்போங்கட காசெல்லாம் பிடுங்கடா, அவன் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீ அந்த காசையும் நீ பிடுங்குற, நீ எக்ஸ்ட்ரா வேற காசு வாங்கி என்று பெண்களெல்லாம் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இது வாழ்வழி அல்ல. ஆனால் இந்த 40 நாட்களும் வீட்டிலேயே இருந்து பைபிள் படித்து குடித்ததெல்லாம் நிறைய பேர் யாருமே போகிறதில்லை. எங்கள் ஊர்லலாம் இன்னைக்கு டாஸ்மார்க் கடையெல்லாம் யாருமே வரலையாமா, ஆள் வீடு யாருமே கடைக்கு வரலையாமா, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு செய்தி வருது. தான் வாழும் வழியை கற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவை பின்பற்றுகிறவள் நல்லா பாருங்க, ரொம்ப அடாவடியாக இருந்தவங்க, ரொம்ப குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் பின்னாடி நல்லவங்களாக மாறினவங்களுடைய வாழ்க்கை அலசி பாருங்க. ஒன்று பைபிள் தான் அவங்களுக்கு காப்பாற்றியிருக்கும். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்கு எது காரணமாக இருந்தது நான் சொல்கிறேன். காந்திஜி அவர்களுக்கு மத்தையும் 5:5 கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வார் என்ற வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வோம், நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தான் பாராட்டிக்கிட்டு இருக்கிறோம், இந்த வார்த்தைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ இயேசு சொன்னதை என்ன கேட்போம், கனிவுடையோர் பேறு பெற்றோர். அப்போ கனிவுடையவராக இருக்கணும், வன்முறையை நம்ம கையில் எடுக்கக்கூடாது என்று சொல்லி அகிம்சையை அவர் உருவாக்கினார். அமைதியாக தினமும் இந்த வார்த்தையை ஒரு தடவையாவது மத்திய நச்சு 5 முழுசாக படிச்சிருவார். மலைப்பொழிவை, இயேசுவனுடைய மலைப்பொழிவை அவர் தினமும் படிச்சிருவார். சோர்ந்து போகிற நேரத்தில், ராத்திரி படுக்க போகிற நேரத்தில் அதை
எல்லாம் அப்படி படிவார். அது முக்கியமா அந்த மத்தையின் நச்சு 5:5 திரும்ப திரும்ப அவர் படிச்சுக்கு வரான். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர், நிச்சயமாக அவர்கள் நாடு அவர்களுக்கு உரிமையாகும் என்று இயேசுவின் வார்த்தையை அவர் கொண்டார். இதுதான் வாழ்வு தரும் வார்த்தை. நானே வாழ்வும் வழியும் உண்மையுமாக இருக்கிறேன். எவ்வளவு பெரிய வசனம். காந்திஜி இந்து சகோதரர் தான், இந்து தான், வேற்று இனத்தை சார்ந்தவர் தான், ஆனா இந்தியர். அன்புக்கினியவர்களே, நம்ம கிறிஸ்தவங்க பைபிள் படிக்கிறோமா இல்லையோ, இந்துக்கள் நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க. உண்மையாகவே பைபிள் நம்ம படிக்கலாம்னு வச்சுங்களேன், வெட்கப்படணும், வெட்கப்படணும். நம்ம கிறிஸ்தவம் சொல்லிக்க தகுதியே நமக்கு கிடையாது, எந்த தகுதியுமே கிடையாது. நீங்க பங்குல பாருங்க, நாட்டாம பண்ற ஆளுகள்லாம் பாருங்க, உத்தமனசாமி தெரியாது, விசுவாச பரமணன் தெரியாது, சின்ன குறிப்பிட கூட தெரியாதுங்க, மந்திரம் கூட ஒழுங்கா தெரியாதுங்க. கோயில பாரு, நாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பங்கு சாமியார்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ஒரு பூசி கூட ஒழுங்கா வர மாட்டாங்க. அவங்க தான் நாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு பங்குலையும் கலாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சாமியாருக்கு எதிராக நின்றுகிட்டு எழுதிக்கிட்டு இருப்பாங்க. மொட்டை கடித எழுதுறது யாராவது நீ பாடி கூட பாடு பாருங்க, ஆழமான நம்பிக்கை இருக்காது அவங்களுக்கு. ஆழமான நம்பிக்கை இருந்தால் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். பங்கில் இருக்கிற குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யறதுக்கு அவங்க வேற வழிகளை கையாளுவாங்க. இது பாதகமான வழிகளில் போக மாட்டாங்க. அவமானப்படுத்துகிற மல்லாந்து படுத்து துப்ப மாட்டாங்க. அவங்க நம்முடைய திருச்சபைக்கு எதிராகவே அவர்கள் எழும்ப மாட்டாங்க. எழுந்தாலும் கூட அழகா அந்த காரியங்களை அழகா நிவர்த்தி செய்வாங்க. அவர்கள் காரியங்களை நிச்சயமாக கேட்கப்படும். பங்கு சாமியார்கிட்டையும் இன்னும் மூசி முறுக்கிட்டா, என்னடா என்ன பங்கு நடத்துறீங்க, என்ன அவங்க யார் தெரியுமா, திருச்சபையின் பாதுகாவலர்கள், நம்பிக்கையின் பாதுகாவலர்கள், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒழுங்கா 5 வந்தியா, ஒழுங்கா இருந்துட்டு போகணும், புரிஞ்சா. அவர் கோயிலுக்கே வர மாட்டாருங்க, பைபிள் கூட படிக்க மாட்டாருங்க. அவங்களாம் அவங்களுக்கு வேண்டியதுன்னா பங்குல வந்து ஒரு 4 பார்க்கணும் அவங்கள. என் பேச்ச பங்கு சாமியார் கேட்கிறாரு, எனக்கு அவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், நான் நினைச்ச மறை மாவட்டம் என்ன வேணா செய்ய முடியும் அப்படிலாம் சும்மா பேத்திக்குவாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்கெல்லாம் நடக்க, எல்லாத்துக்கும் தெரியும் யாரை எங்க வைக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனா இவங்க மக்கள் மத்தியில் பேர் வாங்கிருக்கா, எனக்கு அவர் தெரியும், எனக்கு இவர் தெரியும், நான் சொன்னா கேட்பார், நீ போ, நான் சொன்னேன்னு சொல்லு, பங்கு சாமியார் எல்லாம் செஞ்சு கொடுப்பார். பங்கு சாமி சொல்லுவாரு, அப்படியா, சரி, அவர் எனக்கு தெரியும், சரி விடுங்க, அதை விடுங்க, அதை விட்டுருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லைங்க இல்லைங்க, அதெல்லாம் முடியாது இல்லைங்க. அவர் சொன்னார், அவர் சொன்ன அவர்கிட்ட போய் கேட்டுக்கு போ, அவரே வந்து பங்கு சாமி பேர் நாட்டம் பண்ண சொல்லு போ. இந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் அற்ப மக்கள் மத்தியில் அற்பத்தனமான ஒரு புகழுக்காகத்தான் முன்னாடி நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு வழியை உருவாக்குவாங்க, பங்கையும் பங்கு சாமியும் அவங்க வழியில் இழுத்துட்டு போவாங்க. கடவுளுடைய வழி வேற மாதிரி இருக்கும். பங்கு தேர் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லைங்க, இப்படிதான் இருக்கணும், ஆன்மீகத்தை தான் கொண்டாடணும். பங்கு சாமியர் சொல்லுவாரு, ஏங்க இது ஆடம்பரம்லாம் எதுக்குங்க, முதல் நம்ம ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஜபத்துக்கு, திருப்பலிக்கு, மறையுறைகளுக்கு, இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். தேரை எழுத்துட்டு போய் கண்டது பேண்ட் ஷர்ட்டுன்னு, அந்த அந்த 5 பேண்ட் ஷர்ட்டு, அங்கே பேண்ட் ஷர்ட்டு செண்டை மேலே வாங்கிட்டு வர்றது, அந்த பேண்ட் இது கொண்டு வா, அது கொண்டு, எதுக்குங்க, எதுக்கு ஆர்கெஸ்ட்ரா, எதுக்கு அதெல்லாம் பண்ணணும், தேவையில்லை, அதெல்லாம் செலவு பண்ணக்கூடாது, அதுக்கு வேற ஏதாவது செலவு பண்ணலாம், கோயிலுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம். என்ன பங்கு சாமி ஃபாதர் செஞ்சா செய்யுங்க, புரிஞ்சுங்களா, நாங்கள் தான் அப்படி தான் செய்வோம், இது எங்கள் ஊர் மார்க்கு மாற்றாதீங்க, அப்படி தான் இருப்போம் நாங்கள் அப்படின்னு அவங்க வேற வழியில் ஆன்மீகத்தை இழுத்துட்டு போவாங்க. ஆண்டவர் வழி யார் நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதே போல் வீட்லையும் சரி பாருங்க, நம்ம வழி நடத்துறது டிவி தான், செல்போனு தான் வழி நடத்திட்டு போகும். குடும்பம் அத்தனையும் டிவி பின்னாடி தான் போவாங்க. யாரோ நிகழ்ச்சியை தயார் பண்ணுறான் பாருங்க, அவன் இழுத்துட்டு போவான். சினிமா கதாநாயகர்கள் நடிகர்கள் எல்லாம் அவங்க சினிமா எல்லாரும் குடும்பமா ஜவமான நேரத்தில் சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, நியூஸ் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. சீரியல் தயார் பண்ண அவன் நம்மளை எழுத்துட்டு போறான். நம்ம குடும்பமே அந்த வழியே போயிட்டு இருக்கோம். செல்போன்ல யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்புறாங்களோ அவங்க நம்மளை எழுத்துட்டு போவாங்க. பைபிள் படிக்க விட மாட்டாங்க, ஜெபிக்க விட மாட்டாங்க. நம்ம வழி நடத்துறது யாருன்னு பார்க்கணும். நமக்கு நமக்கு வழி எந்த யாருடைய வழிகளை போய்கிட்டு இருக்கிறோம்னு பார்க்கணும். நம்ம நமக்கு எழுத்துட்டு போறது யாருன்னு பார்க்கணும்.
நம்ம எந்த வழியில போறோம், அந்த வழியில இழுத்துட்டு போறது யாரு, அந்த வழி அமைச்சது யாரு, அந்த வழி எங்க போய் முடியுது, ஏன் நாங்க போறோம் அப்படின்னு போய் யோசிச்சு பார்க்கணும். தோமையர் மாதிரி கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு எங்க போறோன்னே தெரியாம நாங்க போயிட்டு இருக்கிறோம், நீங்க போக முடியும் எங்களுக்கு தெரியுமா, நீங்க எந்த பக்கம் போறீங்கன்னு தெரியுமா இருக்கு. ஆண்டவரே நாங்க கிறிஸ்தவங்க தான், நாங்க பைபிள் வீட்டுல இருக்கு, கோயிலுக்கு எல்லாம் போறோம் வர்றோம், ஆனா நான் நீங்க எந்த வழின்னு தெரிய மாட்டேங்குது. சில பேருக்கு உத்தமனசா மதுரை கூட தெரியாதுங்க, அச்சிட செலவு கூட போட தெரியாது. தமாசா ஒரு பசங்க சிலு அச்சிட செலவு போடுறான் அப்படின்னு கேட்கிறேன், அவன் சொன்னான் அச்சிட குச்சி அடையாள குச்சி வச்சுட்டு போனேன், காணா போச்சு, யாரும் அதை திருப்பி கொடுத்துருங்க நினைக்கிறான். எவ்வளவு அருவறுப்பான சமூகம், எவ்வளவு அருவறுப்பான ஒரு தலைமுறை. இந்த சிலுவையினுடைய மகத்துவம் தெரியுமா, இந்த சிலுவையினுடைய மகத்துவம் யாருக்கா தெரியுமா? அந்த குழந்தைக்கு அப்படி கத்து கொடுத்துருக்கிறாங்கன்னா நிச்சயமா அந்த குழந்தைய தன் சொந்த புத்தியில கத்துருக்காத, ஏதோ யாரோ சொல்லி கொடுத்துருக்கணும். இப்ப எவ்வளவு மோசமான தலைமுறைய மாறிட்டு போயிட்டு இருக்கு, எந்த வழியில போகுது? நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொன்ன இயேசுவை பின்பற்றாமல் நம்முடைய இஷ்டப்படி நான் போயிட்டு வரேன், என் வழி தனி வழி, புரிஞ்சா? அன்பிக்கினேவர்களை நாம யோசிக்கணும், மாத்தி யோசிக்கணும். நான் ஏன் எங்க போறேன், நான் யாரு, நான் என்ன செய்யணும், எங்க போகணும், நான் எங்க போயிட்டு இருக்கிறேன், அங்க போகணும்னா என்ன பண்ணணும், நான் போற வழி நல்லா ஆயிடுச்சுன்னா அதை இன்னும் சிறப்பா நான் மாத்தணும்னா என்ன பண்ணணும், யோசிக்கணும். யோசிக்கிறவங்க தான் முழிச்சுக்குவாங்க, சில சமயம் முழிச்சுக்கிட்டா தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, தனியா நம்ம எல்லாத்திலிருந்து ஒதுக்கி வச்சு தனியா இருந்தது. அதனால தான் இயேசு பாலைவனத்துக்கு போனார், அதனால எல்லா இறைச்சல் இருந்து ஒதுக்கி வைத்து விட்டு செல்போன் டிவி எல்லாத்தையும் அணைச்சிட்டு கதவு சாத்தி தனியா உட்காந்து யோசிக்கணும், நான் யாரு, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எதை பண்ணக்கூடாதுன்னு செஞ்சு எதை செய்கிறேன், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அது சரியா தப்பா, நான் செய்கிறது சரியானதா தப்பா, யோசி அப்போ என்ன பண்ணணும், செய்கிறது நல்லா இருந்தால் இன்னும் அதை என்ன சிறப்பாக செய்யணும், அப்படி யோசிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும். அப்போ தான் ஆவியானவர் பக்கத்தில் உட்காந்துட்டு கைட் பண்ணுவார். அர்த்தம் பேச்சு கேட்குற வரைக்கும் அவர் ஒன்றுமே பேச மாட்டார், பக்கத்தில் தான் இருப்பார், பேசாமல் இருப்பார். ஏன்னா நம்ம சுதந்திரத்தை அவர் மதிக்கிறார், அவர் பேச்சு கேட்காத பொழுது பேசாம உட்காந்துக்குவார், அரட்டப்பர் பார்த்துக்கலாம். அவன் பட்டு திருந்த பொழுது அடிக்கடி சொல்லிட்டாங்க, போகாத செய்யாத இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பார் பின்னாடி இருந்து. ஆனா நம்ம வெறி ரொம்ப பயங்கரமாக, நேற்று பட்டினத்தார் படம் பார்த்தேன் கொஞ்ச நேரம், அதில் அந்த பட்டினத்தார் சொல்லுகிறாரு, பண்பட்டவர்களுக்கு யோக ஆசை, பயனற்றவர்களுக்கு மோக ஆசை என்று சொல்வார். பண்பட்டவர்களுக்கு யோக ஆசை, கடவுள் மீத பக்தர்க்கு, பக்குவமானவங்களுக்கு தான் கடவுளை இன்னும் வளரணும், ஆன்மீகத்தில் வளரணும். பக்குவமற்றவர்களுக்கு, பயனற்றவர்களுக்குன்னு சொல்லுவார், பயனற்றவர்களுக்கு மோக ஆசை. மோக ஆசைன்னா செக்ஸ் மட்டும் கிடையாது, இந்த உலக ஆசை, பற்று, பேர், புகழ், அந்தஸ்து, இந்த ஆசை. ஆக நம்ம பக்குவ பண்ணோம்னா நம்ம எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம் தனியாக இருந்து யோசிச்சா தான், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு, அப்பொழுதுதான் நமக்கு அந்த யோகம்னா என்ற என்ன என்ன கடவுளுடைய, கடவுள் எவ்வளவு நமக்கு முக்கியமானவர், அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆன்மீகம், அதுக்கு இயேசுதான் வழிகாட்டுவார். இயேசுவை அண்டுகிறவர்களுக்கு இருளில் நடக்க மாட்டார், வாழ்வும் வாழ்வை கொண்டிருப்பார்கள், வாழ்வின் ஆவியின் கொடுக்கிற இறைவார்த்தையை அவர்கள் உணவாக கொள்வார்கள், அந்த பாதையிலே நடப்பார்கள், அந்த பாதைக்கு இறைவார்த்தையே வெளிச்சமாக இருக்கும், அவர்கள் தடுமாற மாட்டார்கள்,
வாழ்வை கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார். ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, உம் திருமகன்தான் மனித வாழ்வுக்கு வழியும் வெளிச்சமும் வாழ்வும் என்று எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து புரிந்து அதை எங்கள் வாழ்வாக்கி அவர் வழியில் நடக்க பரிசுத்தாவின் தூண்டுதலுக்கேற்ப ஆவிக்குரிய தூய ஆவிக்குரிய இயல்போடு வாழ அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மந்தாடுங்கள். ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் இப்பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அறிந்து இவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும் ஊழியம் பெரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், இணைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். தந்தையை நீர்வலையிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட திரு மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்னும் அடியார்களை நினைவு கொண்டிருளும். இவர்கள் உம் திருமகனுடைய அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கொண்டும் திருமக ஒளியின் நிலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்விலையில முக்குந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலி ஆகிய புனித சலேத் மாதா மற்றும் புனிதர் அனைவருடனும் உங்களை பாதுகாவலை நினைத்து கொள்ளுங்கள். நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து மன்றாடுவோம். உமது திருவிழம் பின்னுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிரான குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயினார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயினார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்கின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரையும்து பரிவிறக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் உன் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நித்திய சுதிகிரிய பரிசுத்த பரமதியான கருணைக்கு சதா அனைத்து புனிதர்களையும் புனிதர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, அன்பிக்கினவர்களே, இத்துடன் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நிறைவு செய்கிறோம். உங்களுக்கு இந்த திருப்பலி கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு மத நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை மற்றவருக்கு தெரியப்படுத்தி திருப்பலியை காண அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். முடிந்த அளவுக்கு யூடியூப்ல பார்க்கிறவர்கள் நீங்கள் ஸ்மார்ட் டிவியிலே அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் பெருசாக தெரியும். நம்ம பார்க்கறதுக்கு கலந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அன்பிக்கினவர்களை மீண்டும் நாளை காலை 6 மணி திருப்பலியிலே உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்காக நான் ஜெபித்து நான் காத்திருக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.